இயற்கை நேசிக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழாயின் தமிழாவின் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வயல் பக்கத்தில் இருக்கிற தொண்டி ஆற்றங்கரைக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கிற இந்த தடுப்பணை ஆங்கிலேயர் காலத்தில் 1901 கட்டப்பட்ட ஒரு தடுப்பணை. ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு தான் வந்துட்டு இதை திரும்பவும் சீரமைச்சாங்க. சீரமைச்சதுக்கப்புறம் தான் இது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது, கொஞ்சம் புதுமையாக தெரியுது. இப்போயுமே கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கு பாருங்கள். நம்ம இங்கே வந்திருக்கிற காரணம் என்னென்னா, ஒரு 6 மாதத்துக்கு முன்பு ரொம்பவே மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு. என்னுடைய சிறு வயதுலேருந்து நான் அந்த மாதிரியான ஒரு வெள்ளப்பெருக்கு இந்த இடத்த நான் பார்த்ததே கிடையாது. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்றத தண்ணி இல்லாமல் பார்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி ரொம்பவே கம்மியாயிடுச்சு, நீரோட வரத்து வந்து ரொம்பவே சுத்தமாக கம்மியாயிடுச்சு, எதுவுமே இல்லை. ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு கூட தண்ணி வந்துட்டு லைட்டாக வந்துகிட்டே தான் இருந்துச்சு, பட் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. இது வந்து எந்த வருடம் கட்டப்பட்டது அப்படின்ற ஒரு கல்வெட்டு இருக்கும் இல்லையா, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், ரொம்பவே அழகாக பொறிச்சிருப்பாங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இதை வந்துட்டு இந்த தடுப்பணையில் ஆக்சுவலாக நம்ம ஊரில் இன்னொரு தடுப்பணை கூட இருக்குது, ஆனால் அது வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்காது, இந்த மாதிரி இருக்காது. இது வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கே வந்துட்டு தொட்டி மாதிரி முன்னாடி வந்துட்டு கட்டியிருக்காங்க இல்லையா. பாருங்கள், நம்ம இதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம சங்கராபரணி ஆற்றங்கரைக்கு நம்ம போயிருப்போம், அங்கே குளிச்சிருப்போம். அதை பற்றின ஒரு வீடியோ கூட நம்ம போட்டிருக்கோம். ஆனால் அங்கே வந்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்காது. இங்கே பாருங்கள், அழகாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, இங்கே ஒரு பாக்ஸு, அதுக்கப்புறம் நடுவில் வந்துட்டு சின்னதாக ஒரு மதில் மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, பாருங்கள் அங்கே பாருங்கள், அங்கே ஒரு தொட்டி மாதிரி இருக்கு இல்லையா. பாருங்கள், அதுக்கப்புறம் இது வந்துட்டு இதுதான் வந்துட்டு போகிற வழி. இது வந்துட்டு எங்கே போகுதுன்னா வீடூர் டேமுக்கு போகும், வீடியோ டேமில் போயிட்டு கனெக்ட் ஆகும். எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையனூர் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. மலையனூர்லாம் தாண்டி அப்படியே வர்றது தான். ஆக்சுவலாக இது வந்துட்டு நிறைய கிளைகளாக பிரியும். அதில் வந்துட்டு ஒரு கிளை வந்துட்டு இந்த தொண்டியாறு கல்வெட்டை காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக பொறிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த ஆறுக்கும் என்னுடைய சிறு வயதுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக சின்ன வயசில் என்னுடைய உறவுகளோடவும் என்னுடைய நண்பர்களோடவும் இங்கெல்லாம் நிறைய தடவை வந்து குளிச்சிருக்கேன், ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா நாவல் மரங்கள் இருக்கும். நாவல் மரங்கள்லேருந்து நாவல் பழங்களை பறித்து சாப்பிட்ருக்கோம். அப்புறம் நுங்கு கிடைக்கும், அதை சுற்றி ஈச்சம் பழங்கள் கிடைக்கும். நிறைய இயற்கையான விஷயங்கள் நிறைய கிடைக்கும். சில நேரங்களில் என்ன ஃபீல் ஆகுன்னு பாருங்கள், மீன் எப்படி போகுது பாருங்கள், எவ்வளோ மீன்கள் இருக்குது பாருங்கள். உள்ளே இதை பிடிக்கிறதுக்குன்னே வந்துட்டு நிறைய பேர் வருவாங்க பாருங்கள். இவ்வளோ பெரிய மீன் பாருங்கள், இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய மீன் பாருங்கள், செம்மையாக போகுது இல்லை. ஆனால் அதை நம்மளால் பிடிக்க முடியாது, பிடிக்க வாய்ப்பே இல்லை. இது வந்துட்டு அந்த சைடில் இருக்கிறது ஆல கிராமம்னு சொல்லுவாங்க. அந்த சைடே அப்படியே போனோம்னா வந்துட்டு ஆல கிராமம். அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்த வழி, இப்படி தான் நம்ம வந்தோம். இது வந்துட்டு மூழியனூர், நம்ம ஊர். இந்த சைட்லேருந்து இப்படி வருவோம். இந்த சைட்லேருந்தும் குளிக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆல கிராமம்னு சொல்லுவாங்க. அந்த ஊர்லேருந்தும் இந்த பக்கம் வந்துட்டு நிறைய பேர் வருவாங்க, வந்து மீன் பிடிப்பாங்க, குளிப்பாங்க. இந்த சைட்லேருந்தும் நிறைய பேர் வருவாங்க, மீன் பிடிப்பாங்க. ரொம்பவே ஜாலியாக இருக்குங்க, உண்மையாகவே செம்ம ஜாலியாக இருக்கும். சொல்லுவாங்க இல்லையா, வளர வளர வந்துட்டு நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிடும் சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிடுச்சு. பழைய மாதிரி வந்துட்டு எல்லோரும் ஒன்றா இருக்க முடியல, ஒரே இடத்த வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் முடியல. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த இடத்துக்கு திரும்ப வந்து அதை நினச்சி பார்க்கும்பொழுது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. சரி வாங்க, நம்ம வெள்ளப்பெருக்கோட வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த நீரோட அளவு கூட கொஞ்சம் கம்மி தான் சொல்லணும். ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்பு இங்கே மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. அப்பொழுது நம்மளால் வந்துட்டு இங்கே வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா வரும் வழி எதுவுமே வந்துட்டு சரியில்லாமல் இருந்துச்சு. ரொம்பவே சேரும் சகதியாகவும் அங்கங்கே மரங்கள் விழுந்து இருந்ததுனால ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இங்கே வர்றதுக்கு.
அதனால தான் ஒரு வாரத்திற்கு அப்புறம் எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. இப்பயுமே பார்த்தீங்கன்னா இரு கரைகளிலும் இருந்த மிகப்பெரிய மரங்கள் எல்லாமே வந்துட்டு தண்ணீரோட அடிச்சு செல்லப்பட்டுச்சு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரெண்டு கரையில் இருந்த நிறைய மரங்கள் அடிச்சு செல்லப்பட்டிருக்க அந்த தடங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். மகிழ்ச்சியா இருக்கு பாக்குறதுக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு நம்புறோம். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற இயற்கை சார்ந்த அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம்டிக்கே. எப்போதும் மகிழ்ச்சியாருங்க. டேக் கேர் அண்ட் பபாய்.